ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு, செகண்ட் பார்ட் தான் கொஞ்சம் பட் நல்லா டல்லாக போகிற மாதிரி டல்லாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் கம்மல் கம்மி தான் இருக்குது, ஃபஸ்ட்டாக தான் இருக்குது. சேஜி சூப்பராக வச்சு செஞ்சுட்டாங்க. மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன், கல்கியோட பொன்னியின் செல்வன் இல்லை, பாதி தான் கல்கியோட இது. நான் பார்க்கலாம் கதை ஃபுல்லாக அப்படியே மாற்றி வச்சிட்டாங்கண்ணா, அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லாத்துக்கும் ஈக்குவலான சீன்ஸ் ஆ, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் ரியல் கதையில் வந்து இந்த மாதிரி வராது, கடைசியில் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டாங்க, ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் உடைக்காமே இருக்குது, அந்த மாதிரி தானே இருக்குது. பார்க்கலாம், ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு என்னடாதுங்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணுமே இல்ல படத்துல பார்த்து வேஸ்ட் தான் 170 ரூபா டிக்கெட்டு. கார்த்தி மட்டும் நல்லா நடிச்சிருக்காரு, ஏமாத்த ஒண்ணுமே இல்ல பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு கம்பேர் பண்றது எல்லாருமே நல்லா இருக்கு. ஜெயமரவி போன பாட்டோட இதில் செம்மையாக பண்ணிக்கிறாரு. ஆதித்த கரிகாலன் வேறு லெவலில் ஈக்குவலாக இருந்துச்சு. மியூசிக் வேறு லெவலுக்கு, எண்டில் ஒரு வார் சீக்வன்ஸ் வருது, அதெல்லாம் செம்மையாக இருக்குது. அவங்க சொல்லதே நல்லா தான் பண்ணிக்கிறாங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் பாட்டோட எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க. விக்ரம் வாஸ் வெரி நைஸ் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் ஆல்சோ. உங்கள் ஃபேவரட் கேரக்டர்னா விக்ரம். விக்ரம் ஐஸ்வர்யா ராய் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, அதுதான் அட்மோஸ்ட் சூப்பர். நீங்கள் படிச்சிருக்கீங்களா? நான் படித்தது இல்லை, இங்கே தான் பார்த்தேன். படமாக பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு ஏத்த கதாபாத்திரத்தை வந்து நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணாங்க. நந்தினி நடமும் பிடிச்சது, ஜெயம் ரவி எல்லாரும் சூப்பரா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாகம் முடிஞ்சு ரெண்டாவது பாகம் பார்க்கும் போது ஸ்டோரி எல்லாம் புரிஞ்சது, சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்கும். செகண்ட் பார்ட் தான் வேற லெவல்ல இருக்குது. பாகம் எல்லாம் பார்க்க முடியாத மாதிரி பார்த்தா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்க, செம்மையா இருக்கு. படத்துல எல்லாத்துக்குமே ஈக்குவலான, எல்லாத்துக்குமே இங்கே தான் ஈக்குவலான கேரக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த அளவுக்கு இல்லை, செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த புக்கில் என்ன இருக்குதோ அது சில இடத்துல வந்து கதையாக சொல்லி வச்சுருக்காங்க, வார்த்தைகளாக சில இது சீனாக சொல்லி வச்சுருக்காங்க. யார் அந்த ஆதித்த கரிகாலன் பொண்ணான்னு படத்தை வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸ்டோரி வைஸ் எனக்கு PS1 பார்த்து எனக்கு அவ்வளோ சரியாக புரியல, பட் ஆனால் PS2 வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. எல்லாம் சம்மரா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கா சீன்ஸ் எல்லாம். ஆ, ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தோம்னா யார் யாரை கேப்பில் விட்டாங்களோ அவங்கள வந்து பார்த்தோம்னா அவங்க மெயின் லீட் ரோலே கொடுத்துருக்குறாங்க. நம்ம நாடு, நம்ம மொழி, நம்ம சோழர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி எக்ஸைட்டாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் எப்பவுமே நல்லா இருக்கும், செகண்ட் பார்ட் கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் அதோட காட்டில் அது நல்லா ரொம்ப திருப்தியாக இருக்குது. படம் பார்த்து நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேவரட் கேரக்டர் காட்டில் வந்தியத்தேவன் ஜெயம் ரவி. சரி, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரசர சரசர்னு போயிட்டே இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன எதனால் வந்து ஒரு சீன் போகுதுங்கிறத செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லாவே பொறுமையாக ஒன்று ஒன்று கொண்டு போயிருக்காங்க. விக்ரம் செம்ம, எல்லாத்துக்கும் ஈக்குவலான சீன்ஸ்லாம் இருக்கு. ஒவ்வொரு ரோலுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை படத்தில். படத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக எல்லா விஷயமும் நல்லாவே காட்டியிருக்காங்க. கிளஞ்சி ப்ரோ, ஒரு ஃபுல் ஒரு ஃபுல்ஃபில்லாக ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்த்தோன்னா ஃபில்ஃபில் ஆகிடுச்சு. ஆ, சூப்பராக. அந்த பெரிய கதையை சுருக்கிறது கஷ்டம், ஆனால் கரெக்டாக பண்ணிட்டு ஏதாவது லேக் இருக்கிற மாதிரி லேக்லாம், நீங்கள் அந்த கதை தெரிஞ்சு வந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டே இருக்கும், ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்கும் ஈக்குவலான அந்த ரோல் தான் ஈக்குவல். விக்ரம் பயங்கரமாக இருந்துச்சு, ஐஸ்வர்யா பயங்கரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபில் வந்து எப்படி ஃபுல் புக்கு கதையை முடிக்க முடியுமோ அது மாதிரி எல்லாமே முடிச்சுட்டாங்க. ரொம்ப நல்லாச்சு. பேக்ரவுண்ட் பிஜிஎம்ல ஏஆர் ரஹ்மான் எப்பயும் போலவே பிச்சு வந்துட்டாரு. தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் ஸ்டோரி மணிரத்னம் சார், தேங்க்யூ. உண்மையாலுமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது வந்து ரொம்பவே வந்து விஷுவல் எஃபெக்ட்டும் சரி, சாங்ஸும் சரி, அண்டு பெஸ்ட்டு பிஜிஎம் உண்மையாலுமே ஏஆர் ரஹ்மான் சார்லாம் பின்னிட்டாரு. உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிச்சிருக்கு? நந்தினி கேரக்டர். படமா பாக்குறப்ப ஏதாவது லேக் இருக்கிற மாதிரி? இல்லை, நல்லா இருக்கு. சரி, சூப்பராக இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? செகண்ட் பார்ட் பிடிச்சிருக்கு. படிக்காதவங்க கூட இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இன்னும் அகைன் பார்க்கணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோ, சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்ததுக்கும் இதுக்கும் எது பெட்டராக இருக்குது? பெட்டர் செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட் எல்லாத்துக்குமே லீடு எல்லாமே இருக்கு. லீடு எல்லாத்துக்குமே இருக்குது. மெயினாக விக்ரம்,
அப்புறம் நந்தினி கேரக்டர். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்ததுக்கும் செகண்ட் பார்ட்டும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த பார்ட் நல்லா இருக்கு, செகண்ட் பார்ட் கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் ஈக்குவலான ரோல் புரியல, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கா சீன்ஸ் எல்லாமே? ஆ நல்லா இருக்காங்க, படம் ஓவரால் சூப்பராக இருக்கு. நிறைய பேர் புக்கில் சில விஷயங்கள் பார்த்துருப்பாங்க, அது கூட சில புக்கில் இல்லாத விஷயங்கள் மாதிரி கூட மக்கள் நம்ம ஏற்றுக்கிற விஷயங்களெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. நான் கூட ஒரு சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வரும், புக்கில் ஒரு மாதிரி இருக்கு, நேரில் ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பர் விக்ரம் நம்ம ஆக்டிங்லாம் கொஞ்சம் விக்ரம் அந்த சீன்லாம் கொஞ்சம் டே இது மாதிரி ஆயிடுச்சு. இதோட வந்து ஸ்டோரி முடிஞ்ச மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. உண்மையுமே அவங்க தேர்ட் பார்ட்டி லீடு எதுவும் கொடுக்கல. மே ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல, உண்மையுமே அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட ரொம்ப சூப்பராகவே இருக்கு. லாஸ்ட்ல ராஜராஜ சோழன் வந்து அவங்க சித்தப்பாவுக்கு விட்டு கொடுத்தாரு, நல்லா இருந்தது. மதுராந்தகர் வந்து 14 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு அப்புறம் ராஜராஜ சோழன் வந்து பதவி ஏற்றுக்கிட்டு நல்லா இருந்தது. அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு எந்த கேரக்டர்? எனக்கு ராஜராஜன் தான் போயிடுச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, யூஸ்வல் மணிரத்ன ஸ்கிரிப்டில் தான் ஸ்லோவாக போகுது. டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சிஜி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், சிஜி கொஞ்சம் ஒஸ்ட்டாக. ஆமாம் நல்லா பண்ணியிருக்கலாம், நல்லா ஒஸ்ட்டாக தான் இருக்குது சிஜி. மற்றபடி ஒரு படம் சூப்பராக இருக்குது. படம் ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னா நிஜத்தில் இருக்கிற அப்படி அப்படியே கொண்டு வந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டோட செம்மையாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கலாம். ஏ ரகுமான் பிஜிஎம்லாம் பிச்சிட்டா இருக்கு. செகண்ட் பார்ட் தான் நல்லா இருக்கு, எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக வந்துருக்குது. சரி சூப்பர் பண்ணலாம், ஒரு மன நிம்மதியோட நிறைவோட போகிறோம். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருந்தீங்க? ஆஸ் யூஷுவல் நந்தினி குந்தவை ரெண்டு பேரும் சூப்பராக இருந்தது. பட் ஜென்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டோரி படிச்சு படம் பார்க்குறப்போ அதில் கரெக்டாக படிக்கல, படிக்கல, அதனால ஒரு படம் நல்லா இருக்குங்களா? இல்லை புக்கில் போட்டு குழப்பி வச்சிருப்பாங்க, அன்பினிச்சிங்காக தான் வச்சிருப்பாங்க புக்கில். பட் ஆனால் இதில் வந்து படத்தில் தெளிவாக காட்டியிருக்கேன். சிஜி ஒர்க்லாம் செம்மையாக இருக்கு. நம்ம யாத்தி சேல பார்த்தா அதுதான் அந்த அளவுக்கு வரல, பட் இந்த படத்தில் செம்மையாக இருக்கு. ஏஆர் ரகுமான்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்கேன். ஏதாவது நல்லா பெட்டராக பண்ணிருக்கலான்ற மாதிரி ஏதாவது இருக்கு? இல்லை இல்லை சீன் இது இதுதான், இதை முன்னாடியே விட்டுருக்கலாம். சூப்பராக வச்சு செஞ்சுட்டாங்க, ஆதித்யர்களாக இருந்தால் வேற லெவலில் பண்ணிட்டாங்க. சூப்பராக என்ன எனக்கு ஆதித்யர்கள் தான் லாஸ்ட்டாக கொண்டு போட்டாங்க. மியூசிக் தான் ப்ரோ டாரு மாதிரி மியூசிக்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. ஏஆர் ரகுமான் மியூசிக்னா சொல்ல வேணும், வேற லெவலில் செஞ்சுட்டாங்க.